Hi, hello, welcome to Neon Lights channel. Now, Ungalata. Namaniki 12th standard P block elements in the lesson pathi pakala. Idhila namaniki pakapura topic pathina anomalous properties of the first elements. Idhuvarikku neenga subscribe pannalana marakama subscribe pannikenga vaanga video ku la pola. ஏற்கனவே நாம பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்ன அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு எத்தனை குரூப்ஸ் இருக்கு அப்புறம் அயனைசேஷன் என்தால்பினா என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன இத பத்தி எல்லாம் நாம ஃபுல்லா டீடைலா பார்த்திருக்கோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்திருக்கோம் அதுல எப்படி வந்து அயனைசேஷனுக்கு என்தால்பி மாறுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் எல்லாமே தரேன் பிளேலிஸ்டும் இருக்கு சேனலுக்குள்ள போனீங்கனா பிளேலிஸ்டும் இருக்கு அதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த லெசன் பாக்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதல பாத்தீங்க அப்படினாக்கா நம்ம ஒவ்வொரு பி بلاக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படினாக்கா 13 14 15 16 17 18 groups வந்து உங்களுக்கு இருக்கு 13 ல இருந்து 18th group வரைக்கும் நாம என்னன்னு சொல்வோம் p block elements னு சொல்வோம் இதுல ஒவ்வொரு group லயும் இருக்கக்கூடிய அந்த first element அது மட்டும் என்ன செய்யும் அப்படினாக்கா அதோட property ல change இருக்கும் மத்த element ஓட compare பண்ணும்போது அதோட properties ல என்ன இருக்கும் change இருக்கும் இது எதனால ஏற்படுது அப்படிங்கறத நாம இதல பார்க்க போறோம் அந்த properties என்ன எதனால இப்படி நடக்குது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் என்ன ரீசன் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்கா நான் ஏற்கனவே இது பார்த்த விஷயம்தான் அது அப்படியே சேர்த்து தான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பர் ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 13th குரூப் னு எடுத்துக்கங்களே போரான் அப்படினு நம்ம சொல்லுவோம் இல்லையா 14th குரூப் னாக்கா என்ன சொல்லுவோம் கார்பன் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் மத்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து டிஃபர் ஆகுது இது என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கும்போது அது என்ன செய்யும் ரொம்ப அதோட அட்டாமிக் சைஸ் எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதனால இந்த ஸ்மால் சைஸ் இருக்குிறதுனால இதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல என்ன இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸா இருக்குிறதுனால என்ன செய்யும் புரோட்டான்ஸ் வந்து அந்த நியூட்ரான் வந்து எலக்ட்ரான்ஸை என்ன செய்யும் நல்லா இழுத்து வச்சிருக்கும் இல்லையா நியூக்ளியஸோட அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எலக்ட்ரான் மேல எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் அப்போ நாம அதை அயனைஸ் பண்ணனும் அப்படினாக்கா அதுக்கு நிறைய என்ன செய்யணும் எனர்ஜி கொடுக்கணும் அப்ப எனர்ஜி கொடுக்கணும்னா அதோட அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும் ரொம்ப ஹையா இருக்கும் அப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் எப்படி இருக்கும் ரொம்ப ஹையா இருக்கும் அதனால இந்த காரணத்தினாலையும் போரான இப்ப 13th குரூப் எடுத்தீங்கனா போரான கம்பேர் பண்ணும்போது மத்த எலிமெண்ட்ஸோட போரான கம்பேர் பண்ணும்போது போரானுக்கு ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்கும் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும் ஸ்மால் சைஸ்ல இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இதுதான் அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டி ஆர்பிட்டல்ஸ் டி ஆர்பிட்டல்ஸ் வந்து இதில் என்ன செய்யாது இருக்காது ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ரொம்ப கம்மி தான் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடும்போது உங்களுக்கு தெரியும் இதில் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்காது அந்த டி ஆர்பிட்டல்ஸ் இல்லாததுனாலையும் வேலன்ஸ் இல்லை என்ன இல்லை டி ஆர்பிட்டல்ஸ் இல்லாததுனாலையும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரை என்ன செய்யுது காமிக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு குரூப்லையும் அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி மாறுது மற்ற எலிமெண்ட்ஸை விட அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது 13th குரூப் 13th குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடை பாருங்க அதில் என்ன இருக்கு போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் இது எல்லாமே இதில் இருக்குது 13th குரூப்பில் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன போரான் அப்போ போரான் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறுது பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா போரான்ங்கிறது ஒரு மெட்டலாய்டு நீங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பீரியாடிக் டேபிளில் கலர் வைஸ் பிரிச்சிருப்பாங்க அதில் க்ரீன் கலரில் எது எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அதே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ் அதுவும் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்க்கும்போது போரான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மெட்டலாய்டு மற்றது எல்லாமே எப்படி இருக்குது மெட்டல்ஸாக இருக்குது ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருக்குது அந்த லாஸ்டில் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரியாக்டிவ் அதாவது ரேடியேஷன் கொடுக்கறது ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னிங்கன்னா போரானுக்கும் சிலிக்கானுக்கும் ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்
ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரானும் சிலிக்கானும் ஒரு டயகோனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. டயகோனல் ரிலேஷன்ஷிப்னா அந்த டயகோனல்னா என்ன, இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு மூளை விட்டத்தை இணைக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயகோனல் சொல்லுவோம் மேத்தமெட்டிக்கலா இல்லையா. இப்போ அதுதான் இப்போ போரானும் சிலிக்கானும் அந்த டயகோனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் மெட்டலாய்டு அதுவும் மெட்டலாய்டு, இது ரெண்டுக்கும் நடுவில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒத்து போகும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரானும் ஆக்சைடை தரும், சிலிக்கனும் என்ன செய்யும், ஆக்சைடை தரும். அப்போ போரான் ஆக்சைடாக இருந்தாலும் சிலிக்கன் ஆக்சைடாக இருந்தாலும் இது ரெண்டுமே என்ன நேச்சரில் இருக்கும், அசிடிக் நேச்சரில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை 13th குரூப்பில் இருக்கிற வேறு எந்த எலமெண்ட்ஸும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி போரான் வந்து கோவலன் ஹைட்ரைட்ஸை கொடுக்கும், கோவலன் ஹைட்ரைட்ஸை கொடுக்கும். சிலிக்கானும் என்ன செய்யும், கோவலன் ஹைட்ரைட்ஸை கொடுக்கும். ஆனால் இது ரெண்டுமே என்ன செய்யணும், ஈஸியாக ஹைட்ரலைஸ் ஆகிடும். ரெண்டுமே என்ன செஞ்சிடும், ஈஸியாக ஹைட்ரலைஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே என்ன செய்யும், ஹாலைட்ஸை ஈஸியாக கொடுக்கும். போரானும் ஹாலைட்ஸை கொடுக்கும், ஹாலஜன்களோட சேர்ந்து ஹாலைட்ஸை கொடுக்கும். சிலிக்கானும் என்ன செய்யும், ஹாலஜன்ஸோட ஈஸியாக ரியாக்ட் பண்ணி ஹாலைட்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த ஹாலைட்ஸும் என்னாகும், ஹைட்ரலைஸ் ஆகிடும். ஓகேவா. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஹாலைடோட ரியாக்ட் பண்ணி ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணி ஹாலைடு கிடைக்கிது இல்லையா, அதுக்கான எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரான் ட்ரைஃப்ளூரைடு மட்டும் ஹைட்ரலைஸ் ஆகாது. போரான் ட்ரைஃப்ளூரைடு மட்டும் என்ன செய்யாது, ஹைட்ரலைஸ் ஆகாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் அதே குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதில் தெரியுது. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 14. இந்த குரூப் 14ல் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட், இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்பன் அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்குது பாருங்கள், ஒரு வயலட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வயலட் கலரில் உங்களோட பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த வயலட் கலரில் இருக்கிற இதெல்லாம் நீங்கள் படித்து இதெல்லாம் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நீங்கள் கவுண்டபுளாக கூட என்ன செஞ்சுக்கலாம், சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கார்பன்கிறது ஒரு நான் மெட்டலாக இருக்குது. அப்போ மற்ற எலமெண்ட்ஸ் அதே குரூப்பில் மற்ற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கானும் ஜெர்மேனியமும் மெட்டலாய்ட்ஸாக இருக்குது. சிலிக்கானும் ஜெர்மானியமும் மெட்டலாய்ட்ஸ். அதே டின்னும் லெட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், டின்னும் லெட்டும் மெட்டல்ஸ். அப்போது ஒரே குரூப்பில் நான் மெட்டல் இருக்குது, மெட்டலாய்ட்ஸ் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் அதர் எலமெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அப்போது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா, கார்பன் வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா, கார்பன் தான் இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸை உருவாக்கும். அது கார்பனோடையும் சரி அதர் எலமெண்ட்ஸோடையும் சரி அது என்ன செய்யும், மல்டிபிள் பாண்டை உருவாக்கும். சி டபுள் பாண்ட் சி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சி ட்ரிபிள் பாண்ட் சி பார்த்துருப்பீங்க, சி டபுள் பாண்ட் ஓ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் பாண்ட்ஸை அது என்ன செய்யும், கொடுக்கும். அதே மாதிரி செயின் லிங்க்காக பாண்ட்ஸை வந்து அது கொடுக்கும். அதால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, சி பாண்ட் சி பாண்ட் சி பாண்ட் சி பாண்ட் சொல்லிட்டு ஒரு எத்தனை கார்பன் வேணாலும் என்ன செய்யும், ஒரு செயின் லிங்க்கில் என்ன செய்யும், ஒன்னோட ஒன்று பாண்டிங்கில் ஈடுபடும். அது கார்பனோடையும் நடக்கும், அதர் ஆட்டம்ஸோடையும் நடக்கும். இந்த மாதிரி செயின் பாண்ட்ஸை கொடுக்கக்கூடிய அந்த டெண்டன்சி, அந்த விஷயத்துக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து கேட்டினேஷன். புரியுதா உங்களுக்கு, கார்பன் ஹேஸ் எ கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் எ செயின் ஆஃப் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் ஆர் வித் அதர் ஆட்டம்ஸ் விச் இஸ் நோன் அஸ் கேட்டினேஷன். ஓகேவா. அப்போ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியை எது கொடுக்குது, கார்பன் கொடுக்குது. அப்போ மற்ற எலமெண்ட்ஸ் அது குரூப்பில் அந்த அதே குரூப்பில் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கரெக்டாக புரியுதா உங்களுக்கு. அப்போது கேட்டினேஷன் அப்படிங்கிறது எது மட்டும்தான் கொடுக்குது, கார்பன் மட்டும்தான் கொடுக்குது. அப்போ இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ ஹையர் கேட்டினேஷன் எது கொடுக்குது, கார்பன் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் தான் ஹையஸ்ட் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியை காமிக்குது. இப்போ அடுத்து அதை விட கம்மியாக எது, சிலிக்கான், ரொம்ப கம்மின்னு அர்த்தம் சரியா, அதை விட ரொம்ப கம்மி எது, ஜெர்மானியம். இதில் வந்து டின்னும் ஜெர்மானியமும் ஓரளவுக்கு ஈக்குவலான கேட்டினேஷனை கொடுக்குது. லீஸ்ட் எதுன்னா லெட்.
லெட்டு தான் ரொம்ப லீஸ்ட். அப்போ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டவுனில் வரும்போது ஒரு குரூப்பில் டாப்லேருந்து பாட்டம் வரும்போது என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாம் குரூப் 15 அதை பற்றி பார்க்கலாம். இப்போ 15th குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, நைட்ரஜன். அப்போ மற்ற எலமெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நைட்ரஜன், நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இது எல்லாமே எதில் இருக்குது, குரூப் 15ல் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டான நைட்ரஜன் எப்போயுமே என்ன செய்யுது, மல்டிப்புள் பாண்ட்ஸை கொடுக்கும். அதாவது எப்படி கார்பனோ, எப்படி கார்பன் மாதிரியே இதுவும் என்ன செய்யும், மல்டிப்புள் பாண்ட்ஸை கொடுக்கும். அப்போ என் டபுள் பாண்ட் என், சி டபுள் பாண்ட் என் டபுள் பாண்ட் ஓ, இந்த மாதிரி நிறையா மல்டிப்புள் பாண்ட்ஸை என்ன செய்யும், கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டை அட்டாமிக் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் மாதிரியே நைட்ரஜன் எப்படி இருக்கும், N2 அப்படின்னு இருக்கும். அப்போ ரெண்டு ஆட்டம் ஒன்றா சேர்ந்துருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டை அட்டாமிக் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி மற்ற எலமெண்ட்ஸுக்கு இதில் என்ன கிடையாது. அப்போ இது வந்து ஒரு தனித்த ஒரு ப்ராப்பர்ட்டி, எதுக்கு, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரூப் 16 எடுக்கிறோம். குரூப் 16ல் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலேனியம், இது எல்லாமே எதில் இருக்குது, குரூப் 16ல் இருக்குது. இதில் அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜனும் சேம் நைட்ரஜன் மாதிரியே என்னது, ஒரு டையாட்டாமிக் கேஸ். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினால, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு ஒரு வீடியோ பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பி பிளாக் எலமெண்ட்ஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும், போக போக என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் ஆக்சிஜனுக்கு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும். இதனால் இது என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் பாண்ட்ஸை என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். சாதாரணமாக ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு தான் இந்த குரூப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக குரூப் 17 பார்க்க போகிறோம். இந்த 17th குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, ஃப்ளூரின். மற்ற எலமெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே என்ன இருக்குது, ஆஸ்டடைன் அப்படிங்கிற எலமெண்ட் எல்லாமே எதில் இருக்குது, குரூப் 17ல் இருக்குது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு ஃப்ளூரின். அப்போ ஃப்ளூரின் ஏற்கனவே பார்த்துருக்கோம் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஃப்ளூரின் தான், சரியா. அப்போது இது ஆக்சிஜன் மாதிரியே என்ன செய்யும், அதிக எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுங்கிறதுனால ஹைட்ரஜன் பாண்ட்ஸை என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், என்ன தான் அது, -1 தான். என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இது எப்போவுமே காமிக்கும், மற்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இதுக்கு கிடையாது. ஆனால் மற்ற எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது -1 காமிக்கும், அது போக +1, +3, +5, +7 அப்படின்னு மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை காமிக்கும், ஓகேவா. அப்போ ஃப்ளூரின் வந்து ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான், ஆனால் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ளூரின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஃப்ளூரினை நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக ஒரு ரியாக்டிவ் எலமெண்ட்டு அப்படின்னாலும் ஃப்ளூரின் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்டு, ஈஸியாக ரியாக்ட் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு அந்த அளவுக்கு இது, இது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதுக்கு வந்து அதிகம். ஆக்சிடைசிங் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஃப்ளூரின், மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்னா ஃப்ளூரின். அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தாக்கா ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, அது -1, அது மட்டும்தான் காமிக்குது. இந்த காரணங்களால் இது மற்ற எலமெண்ட்ஸ்லேருந்து இது என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனாமலஸ் பிஹேவியர்னால் என்ன, பி பிளாக் எலமெண்ட்ஸில் எப்படி அனாமலஸ் பிஹேவியர் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப்பை கொடுத்து அந்த குரூப்பில் ஃப்ளூரினுக்கும் மற்ற எலமெண்ட்ஸுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி எல்லா குரூப்லேயும் இதே மாதிரி என்ன செய்யலாம், தனித்தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.